வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுவிங் பாட் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்த சூரிய வம்சம். இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? 1997 ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் தாங்க இந்த சூரிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சரத்குமார் சார் இரட்டை வடங்கு நடிச்சிருப்பாருங்க. கோபாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்கிறது எப்போ வேணால் நிரூபிக்கலாம், ஆனால் இப்போ விட்டேன்னா அந்த பொண்ணை எப்பவுமே காப்பாற்ற. தந்தை மகனாகவும் சரத்குமார் சார் இரட்டை வடங்கு நடிச்சிருப்பாருங்க. அதில் இந்த மகனுடைய பிள்ளை, அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய சரத்குமார் சாரோடைய பேரன், இந்த பேரனுக்கும் தாத்தாவுக்கும் இடையில் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான காட்சிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பாயாசம் சாப்பிடுங்கள் ஃப்ரெண்ட். இந்த காட்சி எடுத்த இடத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த திரைப்படம் 1997 ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்து நான் ஏற்கனவே சொன்னேங்க. இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக 27 வருடங்கள் ஆகுதுங்க. 27 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும், இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டிக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டைங்க. இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தாங்க அமராவதி அணை. இந்த அமராவதி அணையினுடைய மேல் பரப்பில் தாங்க இந்த சூரிய வம்ச திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகளை எடுத்திருப்பாங்க. முதல் கட்ட காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து கேமரா அப்படியே கொண்டு போயிருப்பாங்க பாருங்க. நல்லா இருக்கா? நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தடுப்பு சோறு மேலே தாங்க சரத்குமார் சாரும் அந்த சிறுவனை உட்காந்து பேசுகிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. லவா லட்டு சாப்பிட்றேன்னு கேட்பாரு, போதும் ஃப்ரெண்ட்னு சொல்லி சிறுவன் சொல்கிற மாதிரி காட்சி அந்த கட்டமாக தாங்க எடுத்திருப்பாங்க. போதும் ஃப்ரெண்ட், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரத்குமார் சார் பார்த்து பேரம் கேட்பாரு, ஃப்ரெண்டு இன்றைக்கும் யானை வருமா ஃப்ரெண்டுன்னு கேட்குற காட்சியும் இதே தாங்க எடுத்திருப்பாங்க. எடுத்திருப்பாங்க. இப்போ நாம் காட்டுற இதே திசையில் தான் அந்த யானை சவாரி செஞ்சாங்கன்னு சாட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு போஸ்ட் இருந்துங்களா, அதில் ஒரு போஸ்ட்டும் இந்த அணை மேலே இருக்கக்கூடிய ஒரு லைட்டும் தெரியும் பாருங்கள். மற்றொரு சாட்சியாக இந்த மரக்கிளையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதில் யானை சவாரி முடிகிற காட்சியில் பாருங்கள் அந்த ரெண்டு பைப் மாதிரி தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த போர்டு பார்த்துல அந்த போர்டு இருக்காது, அந்த ரெண்டு பைப்பும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா இங்கே டாடிக்கும் தாத்தாவுக்கும் சண்டைன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த கட்டையில் தாங்க எடுத்திருப்பாங்க. தாத்தாக்கும் டாடிக்கும் சண்டை, தாத்தா வந்து எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சியில் பாருங்கள் பின்பக்கமாக பாருங்கள், இப்போ தேதி மத்தியில் ரெண்டு பைப் மாதிரி அந்த இடம் கவர் ஆகிருக்கும் பாருங்கள். எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவரா, எங்கள் டாடி தான் படிக்காமல் ஊர் சுற்றி. மற்றொரு காட்சியில் அந்த ரெண்டு போஸ்ட் கீழே தெரியும் பாருங்கள் படிக்கட்டு, அந்த படிக்கட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். புரியுதுங்க, எல்லா காட்சியும் காமிக்கிறாங்களே, என்ன அந்த பக்கத்தில் ஜாடி மாதிரி ஒன்று இருக்கு அதை மட்டும் காமிக்க மாட்டாங்கன்னு அதை பாருங்க. நம்ம ஊரில் உடைச்சிட்டாங்க, அதற்கான பிரத்யேகமான காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. மற்றொரு காட்சியில் அந்த டேமுக்கு நடுவில் தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு மலை, இந்த மலையை அவங்க நல்லா க்ளோஸ் அப்ல காமிச்சிருப்பாங்க. முக்கியமான அந்த பாயாச காட்சி வரக்கூடிய இடத்துல இந்த தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த ஜாடி ஒஸ்டா சொன்ன பாருங்க, அது பக்கத்தில் சிறுவன் வாலி வச்சுட்டு உட்கார்ற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. சிறுவன் இந்த ரெண்டு பைப் தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க.
இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதியிலேருந்து கார் வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. தாத்தா கார் வந்து இறங்குறதை பார்த்த உடனே பேராண்டி அங்கேருந்து கை காமிக்கிற மாதிரியும் சரத்குமார் சார் இங்கேருந்து கை காமிக்கிற மாதிரி காட்சிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த தடுப்பணைக்கு மேலே வேகமாக ஒரு கார் வந்து பிரேக் போடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. வேகமாக வந்த காருக்குள்ளே வந்து ராதியா மேடம் வெட்டி பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. தாத்தாவும் பேரனும் அப்போ அந்த மரத்துக்கடை பேசுகிற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பதிலாக இதே அங்கே இல்லாத காட்சியை கவர் பண்ணியிருப்பாங்க. அம்மா தம்பியை பார்க்கதாம்மா ஐயா டெய்லி வரான்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த அனமால் தாங்க எடுத்துருப்பாங்க. அம்மா தம்பியை பார்க்கத்தாமா ஐயா தானே வந்துட்டுருக்காரு. நீங்கள் எங்களுக்கு சாமி மாதிரியா, உங்களை பார்த்தா கையை எடுத்து கும்பிடுமான்னு செல்வன் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க. பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் சொல்லி சிறுவன் வாளி எடுத்து கையில் கொடுப்பாருங்க. அப்போ சரத்குமார் சார் வாங்கிட்டு பரவாயில்ல போ நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி வாங்குற மாதிரி ஒரு காட்சி இங்கே தாங்க எடுத்துருப்பாங்க. வேண்டாம்ப்பா நான் அப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றேன். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு ராஜியாமனை சிரிச்சுக்கிட்டே போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கார் ரிவேஷனே போகும் பார்த்தீங்களா, பின்பக்கம் பாருங்கள் அந்த தடுப்பான ஷட்டர்லாம் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்கள் அந்த காட்சியில். மறக்காமல் பாயசம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சிறுவன் கிளம்ப வருங்க. அதோட இங்கே எடுத்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சாதனை நீ தானே பாயசம் கொடுத்த? ஆமா. யார் கொடுத்த அமிச்சது? எங்க டாடி.